வணக்கம். இன்றைக்கி நம்ம நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் அரை கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அடுத்து கால் கப் பயத்தம் பருப்பு, கால் கப் பச்சைப்பயிறு, கால் கப் ஜவ்வரிசி, கால் கப் துவரம் பருப்பு, கால் கப் அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்லை சாப்பாட்டு அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். கால் கப் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது எல்லாத்தையும் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மினிமம் 6 மணி நேரம் ஊறணும். மேக்ஸிமம் நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ஆகிடும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பை மட்டும் மிக்சி ஜார் அப்படி இல்லைனா கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் இன்னும் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தோசை மாவு மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்து நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தோசைக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே தோசை ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இது நம்ம அடை மாதிரியே இருக்குது, அடை மாதிரியே டேஸ்ட் வரும்னு நினச்சிக்காதீங்க. இது டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடைனால் நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக குறை குறைன்னு அரைச்சி சேர்ப்போம் இல்லையா. இது வந்து நல்ல நார்மலாக தோசை மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட நெய் இல்லை நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு தோசை சுடுற மாதிரியே கிறிஸ்பியாக கூட சுட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதில் பச்சை மிளகாய், சீரகம், இஞ்சிலாம் சேர்த்துருக்கிறதால வாசனையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லி பொடி இல்லை பூண்டு பொடி இந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். வெறும் தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹாவ். நன்றி.